எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்று இரவுக்குள் இந்த தீபம் நீங்கள் ஏற்றினா கூட ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த மூன்று இடத்திலும் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி காசு நாணயத்தை நம்ம வைக்கணும். அது எத்தனை ரூபா, எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஏன் இன்றைக்கி அதிசயமாக இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வியாழக்கிழமையில் இந்த மாதம் பிறந்திருக்கு. நம்ம என்ன தான் தமிழ் மாதம், தமிழ் நம்ம மாதம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டால் கூட, நம்மளுடைய இங்கிலீஷ் மாதத்தை தான் நம்ம இந்த மாதத்தை தான் நம்ம கணக்கு வச்சுப்போம். எதுக்குமே பிறந்த நாளாக இருந்தாலும், பிள்ளைங்களுக்கு ஏதாவது விசேஷம்னாலும், கல்யாணம்னாலும், அந்த தேதி தமிழ் மாதத்தை கணக்குப்படி தான் குறிப்போம். இல்லைன்னு சொல்லலை, ஆடி மாதத்தில் திருமணம் செய்ய மாட்டோம். அதே மாதிரி நம்ம இந்த மாதத்தை, இந்த மாதம் பிறக்குது இல்லைங்களா, இன்றைக்கி 1ஆம் தேதி, இந்த மாதம் முழுவதும் நமக்கு பணம் என்பது குறையில்லாமல் இருக்கணும். பணம் பத்தும் செய்யும். அதே மாதிரி ஆரோக்கியம் வேண்டும், உடம்புக்கு ஆரோக்கியம் வேண்டும். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குபேர விளக்கு. இது ஸ்டாண்டு, சிலர் ஸ்டாண்டு வச்சு கீழே அந்த தண்டுன்னு சொல்லுவாங்களா, அதை வச்சும் வாங்குகிறாங்க. இல்லை சில பேர் இந்த மாதிரியும் வாங்குகிறாங்க. இது வந்து குபேரனுக்கு உகந்த ஒரு தீபம். இன்றைக்கி வியாழக்கிழமைன்றதுனால இந்த குபேரனை நினச்சி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. ஆல்ரெடி நான் குபேர தீபம் ஏற்றுகிறேனம்மா, இப்போ நான் அதில் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். சில பேர் வந்து வாசப்படியில் குபேர தீபத்தை ஏற்றணும்னு கேட்குறீங்க, ஏற்றலாமான்னு கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, வீட்டு பூஜை அறையில் குபேர விளக்கை நீங்கள் ஏற்றினா நல்லது. அதே மாதிரி கடையெல்லாம் வச்சுருக்கீங்க, ஒரு தொழில் ஸ்தாபனமாக இருக்குன்னா, அந்த இடத்துல நீங்கள் குபேர விளக்கை ஏற்றுனீங்கன்னா குபேர சம்பத்துகள் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த குபேர விளக்கை நீங்கள் ஏற்றும்பொழுது எப்போவுமே மகாலட்சுமி, நீங்கள் குபேரனோட அந்த கிரீடத்தில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட உருவந்தான், சொரூபந்தான் பதிச்சிருக்கும். இந்த தீபத்தை நான் இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். இப்போ அழகாக வெள்ளையாக ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை விளக்கி, ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பாசை பிடிச்சி போய் தீபம் அப்படியே அந்த விளக்குலாம் அப்படியே பாசை பிடிச்சி போயிருக்கோம், கருப்பாக இருக்கும். அந்த கருப்பு எந்த இடத்துல தீபம் ஏற்றுறீங்கன்னா, அந்த இடத்துல கருப்பு இருந்தாலே, இப்போ நம்ம கற்பூரமே அகல் விளக்கு வச்சு ஏற்றுறோன்னு வச்சுக்கோங்க. சாமி சில பேர் நெய் தீபம் ஏற்றுறாங்க, சில பேர் கற்பூர தீபம் ஏற்றுறாங்க. அந்த கற்பூரம் பிடிச்ச கறி கூட நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்காதீங்க, அந்த அகலை எடுத்து எட்ட வச்சுருங்க. அந்த கரிய நிறம் என்பது சில நேரத்தில் நமக்கு சில ஒவ்வாமைகளை நம்ம வீட்டுக்கு ஏதாவது உதவாத ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால் சொல்கிறேன், அந்த கருப்பு நிறமாக இல்லாமல் ஒரு அழகாக நம்மளால் எவ்வளோ சுத்தமாக பண்ண முடியுமோ அவ்வளோ சுத்தமாக செய்யுங்க. இப்போது அதில் நான் பச்சரிசியை போடுறேன். இப்போ பச்சரிசி என்பது எப்பவுமே மங்களகரத்தை குறிக்கக்கூடியது, மகாலட்சுமி வசிக்கக்கூடியது. அப்போ என்ன பண்ணோம், ஓம் ஸ்ரீ குபேர மகாலட்சுமியே போற்றி, ஓம் ஸ்ரீ குபேர மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. சில பேர் என்கிட்ட இந்த குபேர விளக்கு இல்லைம்மா, இதெல்லாம் இப்போ நம்ம 50 ரூபாய் 60 ரூபாய் கூட கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு இன்று இரவுக்குள். ஏன்னா இன்றைக்கி 1ஆம் தேதி, நம்ம இந்த 1ஆம் தேதி இந்த தீபம் ஏற்றி நம்ம குபேரனை வழிபடும் பொழுது நம்ம வீட்டில் பண வரவு நன்றாக இருக்கும். பணத்துக்கு பஞ்சம் என்பது இருக்காது, தொழில் மேம்படும், வேலை வந்து நம்மளுக்கு சம்பளம் ரெட்டிப்பாகும், வேலையில் நம்மளுடைய வருமானம் ரெட்டிப்பாகும், சரிங்களா. அந்த மாதிரி நம்ம தொழில் வளம் கூடும். இப்போ பெண்கள் நம்ம இந்த தீபத்தை, இப்போ நான் ஏன் இப்படி திருப்பி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு பார்த்து இந்த தீபத்தை நான் ஏற்றிருக்கிறேன். வடக்கு நோக்கி ஏற்றனா ரொம்ப நல்லது, வடக்கு நோக்கி தான், குபேரனுக்குரிய திசை வடக்கு. அப்போ தீபம் என்ன பண்ணோம், வடக்கு நோக்கி நம்ம ஏற்றணும். நம்ம வீட்டில் இருக்கிற குபேர படம், இப்போ எனக்கு பூஜை அறையில் எடுக்க முடியாதனால இங்கே எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. குபேரன் படமும் என்கிட்ட இருக்குது, அது ஆனால் அந்த செவரோட அந்த கபோர்டோடு ஒட்டி வச்சதுனால அதை எடுக்க முடியல. இப்போ அந்த படத்துக்கு முன்னாடி இதுக்கு ஒரு நெய்வேத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் முடிஞ்சது டைமண்டு கற்கண்டு நல்லெண்ணெய் ஊற்றியே ஏற்றலாம். உங்கள் கிட்டே நெய் இருந்தாலும் நெய் விட்டு ஏற்றலாம், நல்லெண்ணெய் ஊற்றியும் ஏற்றலாம். அதில் நீங்கள்
ஒரு கற்கண்டு டைமண்டு கற்கண்டு போடுங்க. இன்னொரு விஷயம், இன்றைக்கி மாச பிறப்புன்றதுனால நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயாசம் ஒன்றும் வேணாங்க, கொஞ்சம் பாலை கொதிக்க வச்சு அதில் ஒரு ஏலக்காயை தட்டி போட்டுட்டு, இப்போ நான் 5 ரூபா நாணயம் காமிக்கிறேன் இல்லைங்களா, அந்த 5 ரூபா நாணயத்தை எண்ணெய்க்குள்ளே போடணும். இது வந்து என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, எண்ணெய்க்குள்ளே போட்டு நம்ம அந்த விளக்கை ஏற்றும் பொழுது நம்மளுக்கு, இப்போ நம்ம எப்படி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், பச்சை கற்பூரமாக இருந்தாலும், டைமண்டு கற்கண்டாக இருந்தாலும், அப்புறம் வந்து அது என்னென்ன பொருள், நம்ம திரி, அந்த வெற்றிவேர் திரி எதுவாக இருந்தாலும் எண்ணெய்க்குள்ளே போட்டு ஏற்றுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது உகந்தது. இப்போ பச்சை கலர் திரி என்கிட்ட இருக்குது, அதனால் பச்சை கலர் திரி நான் போடுறேன். ஏன்னா நான் குபேர கோவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் அந்த பச்சை கலர் திரி. நீங்களும் குபேரன் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா, கேளம்பாக்கம் டு வண்டலூர் ரோட்டில் ரத்தனமங்கலம்ன்ற இடத்துல அந்த குபேரன் கோவில் இருக்கிறது. அந்த கோவிலுக்கு நீங்கள் தயவுசெய்து போயிட்டு வாங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பணத்தாலேயே அலங்காரம், ஒரிஜினல் காசு, எதுவுமே டூப்ளிகேட் காசு கிடையாது. பணம் பணம் பணம், எங்கே போனால், எந்த இடத்துல போனாலும் தூணில் பார்த்திங்கன்னா கூட பணமாக அடிக்கி கண்ணாடி போட்டு மூடி வச்சுருக்காங்க. இப்போ வந்துக்கிற பணம் எதுவும் பழைய நோட்டெலாம் எதுவும் கிடையாது, புதுசாக வந்துக்கிற பணத்தை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு பிரசாதமாக அங்கே இருக்கிற குங்குமம் தராங்க, அங்கேருந்து பணம் தராங்க. அதே மாதிரி பச்சை கயிறு வேணும்னா நம்ம படத்துக்கிட்ட வச்சு கட்டிக்கலாம். இந்த மாதிரி சிலைகள், குபேர சிலைகள் கூட அங்கே விற்கிது, பச்சை கலர்லேயே விற்கிது, அதை வாங்கிக்கலாம். இப்போ இந்த குபேரன் நினச்சி ஓம் ஸ்ரீ குபேர லக்ஷ்மி மகாலட்சுமியே போற்றி, குபேர மகாலட்சுமியே போற்றி. ஏன்னா குபேரனுக்கே செல்வம் தருபவள் மகாலட்சுமி, அதனால் அந்த மகாலட்சுமி அவன் கூட சேர்த்து நம்ம இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைங்க. இப்போது நான் பூஜை அறை இல்லைம்மா, நான் இங்கே ஹாலில், நீங்கள் நான் சொல்லிக்கிட்டே வந்தேன் பார்த்தீங்களா, இந்த குபேர விளக்கு இல்லைன்னா அகல் விளக்கில் ஏற்றுங்க. அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி, இதே மாதிரி அகல் விளக்குன்னா அந்த மண் விளக்கு இருக்கு இல்லைங்களா, அதில் கூட ஏற்றலாம், நல்லது நடக்கும். ஏன்னா நம்மளுக்கு பணம் தான் அபிவிருத்தி ஆக வேண்டும், கடன் அடைய வேண்டும். ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அந்த 5 ரூபா நாணயம் சொன்னேன் இல்லைங்களா, இந்த எண்ணெய்க்குள்ளே ஒன்று போட்டு ஏற்றிட்டு இன்னொரு 5 ரூபா நாணயத்தை ஒரு பச்சரிசி ஒரு கிண்ணத்தில் எடுத்து அதுக்குள்ளே புதைச்சி வைங்க. ஒரு 5 ரூபா நாணயத்தை இன்னொரு 5 ரூபா நாணயத்தை எடுத்து உப்பு இருக்கு இல்லைங்களா, உப்பு ஜாடிக்கு அடியில் வச்சுருங்க. எப்பவுமே இந்த காசுலாம் எப்பவுமே உயிர்ப்புன்னு வாங்க. இப்போ ஒரு தங்கம் வைக்க முடியாத இடத்துல கூட பணமாக வச்சு கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, தங்கம் நம்மளால் வாங்க முடியலனா பணத்தை வச்சு கொடுத்துருவோம். அந்த மாதிரி தங்கத்துக்கு சமம் இந்த காசுக்கு நாணயம் என்பது. இந்த நாணயத்தை நான் சொன்ன மாதிரி அந்த 3 இடத்துல நீங்கள் எப்பவுமே இருக்கட்டும், அந்த அரிசியில் ஒரு காசு இருக்கட்டும், அதே மாதிரி உப்பு ஜாடி கீழே ஒரு காசு இருக்கட்டும், அதே மாதிரி இந்த விளக்குக்குள்ளே ஒரு 5 ரூபா நாணயம் போட்டு ஏற்றுங்க. இதை மாதிரி அந்த 5 ரூபா நாணயத்தை எடுத்துகிட்டு புதுசு புதுசாக வாரம் வாரம் 3 5 ரூபா நாணயத்தை வச்சு ஏற்றும் பொழுது நமக்கு அந்த 5 ரூபா நாணயங்களே சேர ஆரம்பிக்கும். ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, பச்சை கலரில் ஒரு டப்பா மாதிரி விற்கிது அங்கே குபேரன் கோயில் போகணும் இல்லை, நம்ம வெளியில் கூட அது கிடைக்கிது. அதில் நீங்கள் இந்த காயினெல்லாம் சேர்த்துக்கிட்டு வாங்க, நம்மளுக்கு பணம் சேரும். காயின் சத்தம் இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா பாருங்களேன், குபேர பூஜைலாம் செய்யும் பொழுது காயின் சத்தத்தை தான் ஏற்படுத்துவாங்க. அதே மாதிரி குபேர முத்திரைன்னு ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் செஞ்சு காட்ட மறந்துட்டேன். அந்த குபேர முத்திரையை நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா கூட கிடைக்கும். அந்த குபேர முத்திரையை வச்சுக்கிட்டு இதே மாதிரி சொல்லுங்கள், ஓம் ஸ்ரீ, இல்லை வெறும் ஸ்ரீ குபேர லக்ஷ்மியே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். நம்மளுக்கு நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன்.